எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பே இல்லாம ரிலீஸ் ஆகி சூப்பரா ஹிட் ஆன படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிருந்தாலோ இல்லைனா ஒரு பெரிய டேரக்டர் வந்து அந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருந்தாலோ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி எதிர்பார்த்து ஹிட்டான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அப்படி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஹிட்டான படங்கள் என்ன என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதிர்பார்க்காம ஹிட்டான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அப்படி டாப் 10 எதிர்பார்க்காம ஹிட்டான படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2019 ஸ்ரீ செந்தில் அவர்களோட டைரக்ஷன்ல பரத் அவர்களோட நடிப்புல ரிலீஸ் ஆயிருந்த படம் வந்து பாத்தீங்கன்னா காளிதாஸ். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜெனர்ல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம தான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஹிட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாம பரத் சாருக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து அமைஞ்சது. இந்த லிஸ்ட்ல 9வது இடத்துல என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2014 ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட நடிப்புல மணிகண்டன் அவர்களோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகிற படம் தான் வந்து பாத்தீங்கன்னா காக்கா முட்டை. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஹிட் ஆயிருந்தது. இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட நடிப்பு அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பசங்களோட நடிப்புல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாராட்டினாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஹிட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் சாரும் அதுக்கப்புறம் வெற்றி மாறன் சாரும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த லிஸ்ட்ல 8வது இடத்துல என்ன திரைப்படம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தது. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரிலீஸ் ஆகி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிருந்தது. இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2018 ஐஸ்வர்யா ராஜேஷ் அதுக்கப்புறம் சத்யராஜ் இவங்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிருந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கானா. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அருண் ராஜா காமராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரிலீஸ் ஆகி சூப்பராக ஹிட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல்ல சிவகார்த்திகேயன் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போவார். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்லாம் கூட ரமேஷ் திலக் இவங்களோட நடிப்புல அஜய் ஞானமுத்து அவர்களோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் வந்து பாத்தீங்கன்னா டிமான்டி காலனி. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் திரைப்படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ரிலீஸ் ஆகி சூப்பரா ஹிட் ஆயிருந்தது. இந்த படத்துல வர பாடல்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே இருக்கும். இந்த லிஸ்ட்ல 9வது இடத்துல என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2018 ஜெயம
ரவி, அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி, அதுக்கப்புறம் நயன்தாரா இவங்களோட நடிப்புல மோகன் ராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் வந்து பாத்தீங்கன்னா தனி ஒருவன். இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ரிலீஸ் ஆகி சூப்பரா ஹிட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி சாருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர சாங்ஸ் பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ரிலீஸ் ஆகி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஹிட் ஆயிருந்தது. இந்த லிஸ்ட்ல முதல்
இடத்துல என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விஷ்ணு விஷால், அதுக்கப்புறம் அமலாபால், அதுக்கப்புறம் முனிஷ்காந்த், அதுக்கப்புறம் ராதா ரவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிச்சு ராம்குமார் அவர்களோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் வந்து பாத்தீங்கன்னா ராட்சசன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ரிலீஸ் ஆகி சூப்பரா ஹிட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர ஒவ்வொரு பிஜிஎம்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சீன்ஸ், அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பயங்கரமா யோசிக்க வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வர எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம பயங்கரமா ஹிட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாம விஷ்ணு விஷால் சாரோட கரியர்ல இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இந்த ராட்சசன் படத்தை, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ரிலீஸ் ஆகி சூப்பரா ஹிட் ஆயிருந்தது. இந்த 10 திரைப்படங்கள் தவிர நிறைய படம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காம ரிலீஸ் ஆகி ஹிட் ஆன திரைப்படங்கள் நிறைய இருக்கு. சரி, ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 திரைப்படங்களை நான் செலக்ட் பண்ணேன். இதை தவிர உங்களுக்கு நிறைய படங்கள் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அவ்வளவுதான் கைஸ், தேங்க் யூ. இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் இல்லைன்னா சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. இந்திரா வந்ததும் சந்திரா வந்ததும் இந்த சினிமா தான், இங்க MGR வந்ததும் NTR வந்ததும் இந்த சினிமா தான்.